வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி கம்ப்ளீட்டான தலைவடி வந்து பார்க்க போகிற நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் இதுக்கான மினிமம் குவாலிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் ஐடி இந்த மாதிரி இல்லாமல் கேட்டிருக்காங்க தாராளமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இதுபாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப் வந்து தேடிக்கிட்டீங்களா அதுவும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண மாதிரி ஜாப் தேடிக்கிட்டீங்களா ஒரு சூப்பரான ஜாப் வந்து அதை வச்சிருக்காங்க அனைத்து மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி கல்வி தகுதி இந்த மாதிரி வயது வரமும் கிடையாது உங்களுக்கு தாராளம் அனைவரும் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப் பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு மாடல் லிங்க் இருக்கு மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த விதமான முதலீடும் இல்லாமல் தாராம ஒர்க் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மினிமம் வந்து இப்போ தான் தாராம ஃபைவ் தௌசண்ட் ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுடைய எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அது தந்தாப்பில் மணி ரிட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை பத்தி முழு முழுமையான தகவல் தேவைப்படுறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் பேர் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு அவங்க வந்து ஜூம் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பார்த்தா அனைத்து மத்தவங்க கிளியரா சொல்லுவாங்க அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க வேற டவுட் இருந்தா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் பிரெயின்ஸ் அஃபிஷியலான டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஜாபை பொறுத்தவரைக்கும் வீடியோ மேக் பண்ணிருப்போம் ஆல்ரெடி பார்த்தவங்க வீடியோ பார்க்க தேவையில்லை அதே வீடியோ தான் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க தான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம் அதனால ஆல்ரெடி பார்த்து அப்ளை அந்த இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பார்த்து முடிச்சு எப்படி அப்ளை பண்றது எப்படி சென்ட் எல்லாமே கிளீனா சொல்லிருக்கேன் உங்களுக்கு இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தா மே இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்துச்சு பட் அவன் லாக்டவுன் இல்லாம எக்ஸ்டெண்ட் பண்ணனும் இங்கிரீஸ் அதாவது இதுக்கான லாஸ்ட் டேட் வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதி இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல அறிவிப்பு தான் லாக்டவுன் அதை மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ண கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கே சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் எல்லாமே க்ளீனாகவே கொடுத்துருக்காங்க இப்போ என்ன மாதிரி ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுற போய் தெளிவாக பார்ப்போம் நம்ம இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போகிறான் மெக்கானிக் பெயிண்டர் டயர்மான் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி தனித்தனியாக மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் போகிறான் மினிமம் நீங்கள் பதினெட்டுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வரை அப்ளை பண்ண முடியும் இது போக ரிலாக்ஸேஷன் வேறு கண்டிப்பாக இருக்குது எந்தெந்த கேட்டகரிஸ் இருந்தாங்க அப்ளை பண்ண சொல்லி நீட்டாகவே கொடுத்துருக்காங்க உங்கள் கேட்டகிரியில் வேக்கன்சி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இல்லாட்டி அப்ளை பண்ணாங்க சப்போஸ் உங்கள் கேட்டகரியில வேக்கன்சி இல்லாட்டியும் யூஆரில் இருக்கான்னு பாருங்கள் தரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாரமாக அதை அப்ளை பண்ணலாம் பட் யூஆரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்தமான ஃபீஸ் கன்செஷனோ ஏஜ் லெக்ஷன் எதுவுமே கிடைக்காது அப்படி எதுவுமே வேணான்றவங்க தரமாக யூஆரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நான் சேலரி பொறுத்த பொறுத்தவரைக்கு பார்த்தா ஸ்டார்டிங் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா அலவென்ஸ்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏஜ் லிமிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினெட்டு முப்பது இதற்கான குவாலேஷன் பொறுத்தவரைக்கும் பண்ணால் மினிமம் நீங்கள் ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ட்ரேடில் முடிச்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் நீ ஐடிஐ முடிக்கிற அப்படின்னா நீ எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதுமான தாராளமாக அப்ளை பண்ணலாம் பட் நீ எயித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பா மினிமம் ஒன் இயர் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தரமா அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா எய்த்து முடிச்சிட்டு நீங்கள் இந்த ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரமாக நீங்களும் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தோம் ஐடிஐ வந்து தேவையில்லை மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க அதுக்கப்புறம் போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பல இருக்குது இருக்கு அதாவது முப்பது வயசுக்கு கொடுத்துருந்தாங்க நீங்கள் தாராளமாக முப்பத்தி ஐந்து வரை அப்ளை பண்ண முடியும் ஓபிசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் ஓபிசின்னு தான் சொல்லுவாங்க ஓபிசியில் யாரெல்லாம் வருவாங்க பிசி எம்பிசி டிஎன்சி மட்டும் பிசிஎம் இந்த நாலு கேட்டகரிஸ் தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று பேரை அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தை தரமாக ஃபில் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெசட் ஆஃபீஸர்ட்டு அட்டஸ்டர் வாங்கினா மட்டும்தான் வந்து எடுத்துக்கு வாங்கிட்டு எடுத்துக்க மாட்டாங்க கெசட் ஆஃபீஸர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்ககிட்ட சீல் வச்சு சைன் வாங்கினா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அடுத்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பற்றி எதுவுமே கொடுக்காது நோ ஃபீஸ்னு போட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் ஆர்டர்லையோ இல்லை யூசிஆர் ரிசிப்ட்ல மூலியம் பேமெண்ட் பண்ணும் அப்படின்னா தெரியலாம் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் போஸ்ட் ஆஃபீஸ் போங்க போஸ்ட் ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்களே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அடுத்து யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் அனைத்து பிரிவு சார்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று நானூறு பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு தேவை இப்போதைக்கு நூறு அமௌண்ட் பேன் போதுமானது நீ செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவா பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துக்கோ அந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் தான் அனுப்பணும் நார்மல் போஸ்ட்டு ரிஸ்ட் போக பண்ணக்கூடாது க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு ஏ ஃபோர் டேஸ் கவர் வாங்கிக்கோம் ஏப்ரேஸ் கவருக்கு மேலே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் அப் இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்க ப்ளஸ் நீங்கள் கொடுத்துருக்க நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோம் அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அட்ரஸ் பொறுத்தவரைக்கும் போனால் டூ அட்ரஸ் சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் முப்பத்தி ஏழு கிரீம்ஸ் ரோடு சென்னை ஆறு லட்சத்தி ஆறு இந்த அட்ரஸ் தான் அனுப்ப போகிறீங்க அதுவும் ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அனுப்பிச்சிக்கோங்க போங்க கீழே வந்து பார்த்தா என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லி கிளியராகவே கொடுத்துருக்காங்க எயித் பாஸ் சர்டிஃபிகேட் ஆகட்டும் ஐடிஐ அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசென்ஸ் இருந்தால் அதை மாதிரி நீங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ அதாவது போஸ்டல் ஆர்டர் இல்லாத யூசிஆர்னு சொல்லுவாங்க அது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டால் அவங்களுக்கே தெரியும் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெரஸ்க்காக போதுமானது ஐபிஓ யூசியார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் தான் வைக்கணும் அது போஸ்டல் ஆர்டர்னு சொல்லுவாங்க மாதிரி தனித்தனியாக கொடுக்கணும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் அப்படி கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஒட்டிட்டு கண்டிப்பாக கேட்டு ஆஃபீஸ் அட்டஸ்டர் வாங்கிடுங்க அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுடைய பேர் அப்பா பேர் என்ன அட்ரஸ் டேட்டா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் மார்க்காக இங்கே வந்து போட்டுக்கோங்க இதாக அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா மொதல் அப்ளிகேஷன் உங்களுக்கு இரண்டாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் மீன்ஸ் இரண்டாவது அப்ளிகேஷன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து மொத்தம் இருபத்தஞ்சு வேகன்சி யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் தனியாக லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அதாவது ஹெவி வெஹிக்கிள் மற்றும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து தான் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் பார்ட்டியில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க அது இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹோம் கார்ட்லையோ சிவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க இது கண்டிப்பாக இருக்குன்னு அவசியம்னா இருந்தால் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அது போக ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு மீதியெல்லாம் சேம் அதே ஃபார்மெட்லாம் கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அனுப்பிச்சிக்கோங்க இதிலேயே வந்து பாருங்கள் அப்ளிகன் ஃபார் த போஸ்டாஃபுன்னு போட்டு ஸ்டாஃப் கார் ட்ரைவர்னு போட்டு தாரமாக அனுப்பிச்சிக்கோங்க அது டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு தேவைன்ற லிஸ்ட்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தனியாக இருக்குது இன்றக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்போஸ் இரண்டுக்கும் எலிஜிபிள்னா தாராளமாக தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்குவோம் தனித்தனியாக ஃபீஸ் வந்து பேன் பண்ணிக்கோ உங்களுக்கு இதாக டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படி ஃபார்ம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ படி வரது கருத்துக்களோ சந்தைகளோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேங்க்யூ